இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களை நாடும் அறிவு களஞ்சியமே. நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நேயர்களே, இன்றைய அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியில் 10 நிகழ்வுகள் பாங்குடன் ஒலி உலா வருகின்றன. முதலில் முகிழ்ப்பது திருக்குறள் அமுதமொழி, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, சிந்தனை அரங்கம், சாதனை செம்மல், சிரிப்போம் சிந்திப்போம், அறிவியல் பூங்கா, சிகரத்தை நோக்கி, கதை கதையாம் காரணமாம், படித்ததும் பிடித்ததும், நிறைவாக பல்கலை களஞ்சியம். நேயர்களே, முதலில் திருக்குறள் அமுதமொழி பருகி மகிழ்வோமா? நேயர்களே, இன்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளியுள்ள கல்லாமை அதிகாரத்தின் 3வது குறட்பாவிற்கான விளக்கத்தை காண்போம். கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். இது 403வது திருக்குறள். தாமே தம்மை உணர்ந்து கொண்டு கற்றவர்கள் அவையில் ஒன்றையும் சொல்லாதிருந்தால் கல்லாதவர்கள் மிகவும் நல்லவர்களே. திருவள்ளுவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்களோ. முதல்ல என்ன சொன்னார்? படித்தவர்கள் அவையில் படிக்காமல் பேசக்கூடாதுன்னார். அடுத்த குரலில் படிக்கிறவன் படிக்காமல் கற்றவர்கள் சபையில் போய் சொற்களை சொல்ல விரும்புவது மார்பகங்கள் இல்லா பெண்ணை போன்றதுன்ட்டார். 3வது பார்த்தார், கல்லாதவனும் நல்லவன்தான்னார். என்ன நீ கற்றார் முன் சொல்லாது இருந்தால் நீயும் நல்லவன்கிறார். ஏன் சொன்னால் உன் அறியாமை வெளிப்பட்டு விடும், அதனால் பேசாமல் இரு. கல்லாரும் கல்லாதவரும் நனி நல்லர், நனினா மிகுந்தன்னு அர்த்தம். படிக்காதவங்க கூட நல்லவர்கள்னா, ஏன்னா நீ கற்றவர்கள் அவையில் பேசாதிருந்தாலே நீ நல்லவேங்கிறார். பேசினால் என்னாகும்? உன்னுடைய அறியாமை வெளிப்பட்டு விடும், பேசாத. ஐயோ, நான் கற்றவர்கள் அவைக்கு போயாச்சு, நான் ஏதாச்சும் பேசி ஆகணும்னு நினைக்காத. அதற்கு ஏற்ப நீ படித்திருந்தால் அங்கு போய் பேசலாம். நீ படிக்கவில்லை என்றால் கவலைப்படாதே, பேசாமல் இரு, அதுவே உன்னை நல்லவன் என்று சொல்லிவிடும். என்ன அழகு, நினைத்து பாருங்கள். அதை சொல்லுவாங்கள் அல்லவா, எல்லாத்துக்கும் ஒரு அமைதி சொல்லுவது. நீ படிக்கலை நல்லவன் தான், என்ன படிக்க வேண்டான்னு சொல்லலை. எப்போ நீ நல்லவன், படித்தவர்கள் அவையில் சென்று நீ பேசாதிருந்தாலே போதும்பா, நீ நல்லவன். கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கற்றவர்கள் படித்தவர்கள் நிறைந்த அவையில் ஒன்றையும் சொல்லாதிருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்களே. அது மட்டுமல்ல, எவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. இல்லை, ஒரே ஒரு சொல்லுக்கு தான் பொருள் தெரியாது. நனினா என்னன்னு தெரியாது, அவ்வளோதான். கல்லாதவரும் நனினா மிகுந்தன்னு பொருள். நனி நல்ல, மிகவும் நல்லவர்கள், நல்லருங்கிறார். நல்லவர்கள்னு இழுத்து சொல்லலை, நல்லருங்கிறார். சொல்லாட்சி பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டரில் என்ன எஸ்எம்எஸ்ஸு, இன்னும் சொன்னால் எஸ்எம்எஸ்ன்னு இப்போ அனுப்புகிறோம், குறுஞ்செய்தி சேவைன்னு. ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் தானே, ஷார்ட் மெசேஜ். ஆக குறுஞ்செய்தி சேவை, இதை தொடங்கியவர் திருவள்ளுவர்னு சொல்லணும். நல்லவர்கள்னா சொல்கிறார் நல்லருங்கிறார், நாலே எழுத்து நல்லருங்கிறார். நனிங்கிறார் மிகவும், மிக ஊயும் 4 எழுத்துக்கு பதில் நனிங்கிறார் 2. எண்ணி பாருங்கள் எவ்வளவு சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு மொபைல் ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்புகிறமே சுருக்கமாக தானே, யூங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒய் ஓயுவாக போடுறோம், யூன்னு போடுறோம், ஆர்னா ஏஆர்இயாக போடுறோம், ஆர் போட்டுடுறோம். இதை மாதிரி திருவள்ளுவர் அப்போ சொல்லியிருக்காரு. ஆக குறுஞ்செய்தி சேவைக்கு திருவள்ளுவர் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்லக்கூடாது, நிச்சயமாக சொல்லலாம். அதுதான் திருக்குறளை நாம் பலவட பாராட்டி மகிழ்கின்றோம். திருக்குறளை பல்கலை களஞ்சியம் அது மட்டுமல்ல, உலகையே
நமக்கு காட்டுகின்ற உன்னத இலக்கியம் திருக்குறள். இன்றைக்குள்ள அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்கள் எல்லாம் இதில் அடங்கி உள்ளன என்று சொல்வதை விட அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது திருக்குறள். திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்கள் நிறைய உள்ளன. ஆனால் அதை நாம் ஊன்றி படிக்க வேண்டும். வெறும் பொழிப்புரை எழுதி மதிப்பெண் வாங்குவதற்காக மட்டும் படிக்காமல் நாளும் திருக்குறளை நன்றாக படித்தால் நிச்சயமாக அதன் பெருமை அருமை பெருமைகளை உணர்ந்து மகிழலாம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க தினம் ஒரு திருக்குறளை படிக்கலாம் அல்லவா? கண்ணாடி போல் காட்டுதே, கண்ணாடி போல் காட்டுதே திருக்குறள், கண்ணாடி போல் காட்டுதே திருக்குறள், காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே. கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்கப்பெறின். கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம், காரணத்துள் தோன்றுவது பூரணமாம். வாருங்கள் இப்பொழுது கதையை கேளுங்கள். வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை லியோ டால்ஸ்டாய் அவரோட சிறுகதை தொகுப்புலேருந்து ஒரு கதை. லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர். அவர் தான் வார் அண்ட் பீஸ், அண்ணா கரீனா போன்ற பிரசித்தி பெற்ற நாவல்களை எழுதினவர். அவருக்கும் மகாத்மா காந்திஜிக்கும் கடித தொடர்பு இருந்திருக்கு. ஒரு முறை அவர் எழுதும்போது இந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற ஒரு குறளோட கோட்பாடை காந்திஜிக்கு தெரிய வருது. அப்போ அவர் லியோ டால்ஸ்டாய் கிட்ட கேட்குறாரு, எதை இப்படி உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உங்கள் ஊரில் இருக்கிற திருக்குறள்னு ஒரு நூலோட கருத்து தான் இது அப்படி சொன்னோடனே காந்திஜிக்கும் திருக்குறள் மூல நூலை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து தானும் தமிழ் கற்றுக்கணும்னு ஒரு முயன்றதாக ஒரு செய்தி உள்ளது. அந்த லியோ டால்ஸ்டாய் எழுதின மூன்று கேள்விகள் அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். இந்த மூன்று கேள்விகள் கதையில் எப்படி ஒரு ராஜா இருப்பார். ராஜானால அவருக்கு பல தொல்லைகள் இருக்கும். ராஜ்யத்தை எப்படி சரியா நிர்வாகம் பண்றது, திறமையா நிர்வாகம் பண்றது அப்படின்னு ஒரு எப்பவுமே ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ராஜாவுக்கு அந்த மூன்று கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா நம்ம நாளை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன சொல்றாரு, அந்த மூன்று கேள்வியும் சொல்றாரு. சொல்லி யார் இதுக்கு பதில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசு பொருள்னு அறிவிக்கிறாங்க. அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, ஒரு வேலையை செய்யறதுக்கு எது சரியான நேரம், ரைட் டைம் டு டூ அன் ஆக்ஷன். நம்பர் டூ, ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கறது, அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த வேலையோட முக்கியத்துவம் என்ன. மூணாவது, இந்த வேலை செய்யறதுக்கு நம்ம யாரை கூட வச்சுக்கிறது, யார் முக்கியமான நபர் நம்ம கூட இருக்க வேண்டியவங்க, இப்படிங்கிற ஒரு மூன்று கேள்விகளுக்கு அவருக்கு விடை தேடுறார். இப்போ நிறைய அறிஞர்கள் வராங்க, வந்து ராஜாவோட கேள்விக்கு பதில சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவங்க சொல்ற பதிலெல்லாம் ராஜாவுக்கு திருப்தியா இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஒரு குழு அமைச்சு நல்லா திட்டம் போட்டு முன்னாடியே என்னென்ன பண்ணணும் தீர்மானம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியான நேரத்துல சரியான வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல நீங்க வந்து ஒரு குழுவை வச்சு எல்லா ஊர்லயும் அவங்கள போய் பார்க்க சொல்லி என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க பண்ணீங்கன்னா அதுவும் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு குழு சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, சில வேலைகளை உடனே செய்யணும், அப்ப நம்ம எப்படி இந்த குழுவெல்லாம் போட்டா தாமதம் ஆயிடுமே, அப்ப எப்படி அது சரியான நேரம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவர் திரும்பி பதில் கேட்கிறார். அந்த பதில் அவருக்கு திருப்தியா இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு மந்திரவாதியை கூட வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அப்ப கரெக்டா கேட்டு நீங்க அந்த நேரத்துல செஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு திருப்தியா இல்லை. சரி, ரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா, மருத்துவத்துறை, அப்புறம் வந்து விஞ்ஞானம், அதுக்கப்புறம் படைக்கலன்கள், படைபலம் இருந்தாலும் நாடு நல்லா இருக்க முடியும், இதெல்லாம் தான் முக்கியமானது, இதுக்குதான் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது கேள்வியான, யார் முக்கியமானவங்கன்னு சொல்லும்போது, உயிர் கொடுக்கிற மருத்துவர், விஞ்ஞானம் மூலமா ஆராய்ச்சி மூலமா பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்க, அப்புறம் வந்து இது அந்த படைக்கலன்களுக்கு நல்ல இது தயார் பண்றது,
தேவைப்பட்ட படைக்கலனை தயார் பண்றது, அதுக்கப்புறம் அந்த படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். படை தான் நாட்டுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், அதனால அதுதான் வந்து ராஜரீக காரியங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பதில்கள்லாம் ராஜாவுக்கு திருப்தியாவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, இது எப்படி பதில் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ அவர் என்ன கேள்விப்படுறாரு, அவர் நாட்டோட எல்லையில இருக்க காட்டுல ஒரு ஞானி இருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப அறிவாளி, அவர்கிட்ட எந்த கேள்விக்கும் பதில் இருக்கும் அப்படி சொன்னோன்னு. ஆனா அவர் வந்து காட்டு விட்டு வெளியே வரமாட்டாரு, சாதாரணமா யாரையுமே அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா என்ன பண்றாரு, தனக்கு துணைக்கு ஒரே ஒரு காவலன் அழைச்சுக்கிட்டு அவர் அந்த காட்டுக்கு போறாரு. போயிட்டு காடு வந்தவொடனே அந்த எல்லையில குதிரையை நிறுத்திட்டு அந்த வீரனோட தனியா தாமட்டும் வீரனை விட்டுட்டு தனியா நடந்து போறாரு. அங்கே போனா அந்த ஆசிரமம் இருக்கு, அங்க வந்து அந்த ஞானி வந்து தன் தோட்டத்துல வேலை பண்ணிட்டு இருக்காரு. ராஜா உடனே பாக்குறாரு, அவரை வணங்கிட்டு, இந்த மாதிரி எனக்கு மூணு சந்தேகம் இருக்கு, என்னோட இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் கிடைக்கும் நான் கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஞானி வந்து அவர் அப்படி திரும்பி பார்த்துட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராஜாவும் பொறுமையா நிக்கிறாரு, ரெண்டு குழி வெட்டியாச்சு, மூணாவது குழி வெட்ட போறாரு அந்த ஞானி. அப்ப அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்து உட்காந்துடுறாரு. ராஜா என்ன பண்றாரு, அவரே அவரோட மண்வெட்டியை வாங்கி அவருக்கு உதவி பண்றாரு. கொஞ்ச நேரம் ஆகுது, திரும்பி வந்து அவர் முனிவரை பார்த்து கேட்கிறாரு, என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையா நீங்க அப்படின்னு. அப்ப அவர் ஒண்ணு திருப்பி பதில் சொல்லல, பேசாத இருக்காரு. ராஜாவும் வேலையை அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருக்காரு. பொழுது சாஞ்சிருச்சு, இனிமே ஒன்னும் தோட்டத்துல வேலை செய்ய முடியாது, இருட்டாயிடுச்சு. அப்ப சரி, நம்ம குடில போய் இருந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போக போறாங்க. அப்ப திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து அவன் வயிற்றுல இருந்து ரத்தமா அப்படியே பீறிட்டு வருது. உடனே இவங்க ரெண்டு பேரும் அவனை தூக்கிட்டு போய் வச்சு பாக்குறாங்க, என்ன ஆச்சு அவனுக்குன்னு. அவன் வயிற்றுல வந்து ஒரு கத்தி குத்தி இருக்கு. அப்ப ராஜா என்ன பண்றாரு, தன்னோட துணியெல்லாம் எடுத்து அந்த கத்தி குத்துப்பட்ட இடத்துல ரத்தத்தை நிறுத்தி அவனுக்கு வேணுங்கிற முதலுதவியும் பண்றாரு. அவன் மயக்கமாயிடுறான், அவனை கொண்டு போய் அந்த குடிசையில இருக்கக்கூடிய ஒரு படுக்கையில படுக்க வைக்கிறாங்க. இவரும் ரொம்ப கழிப்புல தூங்கிடுறாரு. கார்த்தால் ஆகுது, அப்ப வந்து எங்க பாக்குறாரு, பார்த்தா வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஓ, நம்ம வந்து இந்த முனிவரை பாக்குறதுக்காக வந்தோம், நம்ம கேள்விகளுக்கான பதிலை கேட்கணும்னு வந்தோம், ஆனா வந்து ஒன்னும் பதிலே கிடைக்கலையே, சரி நம்ம நாட்டுக்கு திரும்பி போக வேண்டியதான் அப்படின்ட்டு அவர் எந்த உட்காரும் போது அந்த படுக்கையில படுத்திருந்த அந்த நோயாளி காயம்பட்டவன் அவன் வந்து இவரை பார்த்து, நீங்க என்னை மன்னிக்கணும், எனக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ராஜா சொல்றாரு, எனக்கு நீங்க யாருன்னே தெரியாதே, அப்ப எப்படி நான் உங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறது அப்படிங்கிற போது அவன் சொல்றான், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட பக்கத்து நாட்டு இருக்க ஒரு குறுநில மன்னன், உங்க படைகள்லாம் வந்து என்னோட நிலத்தெல்லாம் அழிச்சு எடுத்துக்கிட்டாங்க, அதனால நான் வந்து உங்களை வந்து கொல்லணும் அப்படிங்கறதுக்காக, நீங்க காட்டுக்கு தனியா இன்னைக்கு வரீங்கிற எனக்கு விஷயம் கேள்விப்பட்டு உங்களை கொல்றதுக்காக நான் காத்திருந்தேன், ரொம்ப நேரமா நீங்க வரல, அதனால நான் வந்து காட்டுக்குள்ள இருந்து வந்து பாக்கலான்னு பார்த்த போதுதான் உங்களோட காவலாளி என் மேல கத்திய வீசிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க வந்து நான் யாருன்னு தெரியாது, நீங்க வந்து என் உயிரை நித்து காப்பாத்திட்டீங்க அவங்க முதலுவியால அப்படின்னு சொன்னான். அதனால நான் வந்து இனிமே என்னைக்குமே உங்களோட நண்பன் தான், நமக்குள்ள பகைமையே கிடையாது, என்னோட குடும்பமும் என்னோட வம்சமும் என்னைக்கும் உங்க நாட்டுக்கு நண்பனாகவும் நட்புடன் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு, தெரியும் பரவாயில்ல, நானும் நிலத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடுறேன், என்னோட நாட்டுல இருந்து நல்ல மருத்துவர் அனுப்பிச்சு உனக்கு சிகிச்சையும் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு ராஜா. அப்புறம் திரும்பி வெளியில வராரு. அந்தாக்கா அந்த ஞானி வந்து திரும்பி தோட்டத்துல நேற்று வெட்டி நடத்துல சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு, நீங்க என் கேள்விக்கு பதிலே சொல்லலையே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த ஞானி, நீங்க நேத்து நடந்த நிகழ்ச்சி சம்பவங்களை வச்சு உன்னோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கணுமே உனக்கு அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்க புரியலையே அப்படிங்கிறாரு. அப்போ அவரு சொல்றாரு, நேத்து வந்து நீ என்ன பண்ண, உன் கேள்விக்கு பதில் நான் சொல்லலன்னு சொல்லணும், திரும்பி போயிருந்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தாயிருக்கும், ஆனா நீ என்ன பண்ண, நான் ரொம்ப களைப்பா இருக்கேன்னு இந்த களைப்புக்கு உதவி பண்றதுக்காக எனக்கு உடனே வந்து வேலையை வேலையை எடுத்து நீ பண்ண, சோ அந்த நிமிஷத்துல நீ நான் தான் உனக்கு முக்கியமானவன், நீ செஞ்ச உதவிதான் முக்கியமான செயல், அதுதான் வந்து என்ன சொல்ற முக்கியத்துவம் வாய்ந்த செயல், நான் தான் முக்கியமானவன், அந்த நேரத்துல செஞ்சதுதான் சரியானது, சோ அந்த வேலைக்கு சரியான நேரமும் சரியான காரணமும் சரியான நபரும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த வந்தவன் வந்து அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது, அவனுக்கு முதலுதவி பண்ணி அவனோட உயிரை காப்பாத்திருக்கான், அதனால என்னாச்சு, உன்னோட பகைமை, உங்க ரெண்டு பேருக்கு இருந்த பகைமை போயிடுச்சு, அவன் அண்டை நாட்டுக்கிற அவனோட நண்பன் ஆயிட்டான், அப்ப வந்து அந்த நிமிஷத்துல அவனு தான் முக்கியமான, அவனுக்கு செஞ்ச உதவிதான் முக்கியமானது, அதனால எப்பையும் அப்படிங்கறத விட இப்போ நவ் அப்படிங்கறதான் முக்கியமான தருணம், அப்ப யாருக்கு உதவி தேவையோ அவன் தான் முக்கியமானவன், அப்ப அவனுக்கு என்ன உதவி தேவையோ அதுதான் முக்கியமான செயல், இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பாஸ்ட் இஸ் அ ஹிஸ்டரி, பிரசன்ட் இஸ் அ கிஃப்ட், ஃபியூச்சர் இஸ் அ மிஸ்ட்ரி,
பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்டரி, பிரசன்ட் இஸ் அ கிஃப்ட். கிஃப்ட்னான பரிசு, அதனாலதான் அதுக்கு பேரே பிரசன்ட் நம்ம சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் இந்த கணம் தான் நமக்கு முக்கியம். இந்த நிமிஷம் யாருக்கு என்ன உதவி தேவையோ அதுதான் முக்கியமான செயல். எந்த நபருக்கு உதவி தேவைப்படுதோ அவருதான் முக்கியமான நபர். நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம ஔவை பாட்டி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒன்றே செய்யணும் நன்றே செய்க, நன்றே செய்யணும் இன்றே செய்க, இன்றே செய்யணும் இன்னே செய்க. இன்னே மீன்ஸ் இம்மிடியட் நவ் அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ எல்லா அருமே சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த நிமிஷம் எந்த வேலை முக்கியமோ அந்த வேலையை நம்ம செய்யணும். அதுதான் நமக்கு வந்து சிறப்பான செயலா இருக்க முடியும். ஒன்று செய்யும் போது இன்னொன்று செய்யலே நினைச்சோம்னா இந்த வேலையும் சிறப்பா செய்ய முடியாது, இந்த வேலையும் கருத்தா செய்ய முடியாது. அதனால நம்மளும் இன்றே செய்க, நன்றே செய்க, இன்னே செய்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு கதையோட அடுத்தாப்புல நம்ம பார்க்கலாம். கல்லும் கல்லும் மோதினால் பொறி பறக்கும், சொல்லும் சொல்லும் மோதினால் சிந்தனை பிறக்கும். அத்தகைய நல்ல பல சிந்தனைகளை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்க வருவதுதான் இன்றைய சிந்தனை அரங்கம். வணக்கம். வாணி அறிவாளன், சென்னை பல்கலைக்கழகம், தமிழ் மொழித்துறையில் பணியாற்றுகிறேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இத்தகைய நம் இனிய பைந்தமிழாம் தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என கூறுவதற்கு செவ்விலக்கியங்களே காரணம். அச்செவ்விலக்கியங்களுள் தொன்மையானவை பதினெண் மேற்கணக்கு என பெறும் எட்டு தொகையும் பத்து பாட்டும். அவற்றுள் எட்டு தொகையில் எட்டு தொகுக்க பெற்ற நூல்கள். அவற்றுள் மிகவும் அனைவராலும் போற்றி பாராட்ட பெறுவது குறுந்தொகை. ஏனெனில் குறுந்தொகை செய்யுள்கள் அளவால் சிறியன. நான்கு அடி முதல் எட்டு அடி வரை உள்ள பாடல்களை குறுந்தொகையில் காணப்பெறும். அதனால்தான் குறுந்தொகையை அக்கால தொல்காப்பிய உரையாசிரியர்கள் முதல் இக்கால அறிஞர்கள் வரை மேற்கோளாக காட்டுவது குறுந்தொகை செய்யுள்களையே பெரும்பாலும் காட்டும். அத்தகைய இனிய செய்யுள்களை கொண்ட குறுந்தொகையில் இருந்து இன்று ஒரு பாடல். குறுந்தொகையில் முதலாவது பாடல், செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை கடல் தொடி சேயை குன்றம் குருதிப்பூவின் குலைக்காந்தட்டே. இந்த பாடல் தோழி தலைவனிடம் கூறும் பாடல். அதாவது தலைவியை விரும்பிய தலைவன் காந்தல் பூங்கொத்துகளை பரிசாக அளிக்கிறான் தலைவியிடம் தருமாறு. ஆனால் தோழி அந்த கையுறையை அதாவது பரிசை வேண்டாம் என கூறி மறுக்கிறாள். ஏன்? அவள் கூறும் காரணம்தான் இந்த பாடல். என்ன கூறுகிறாள்? செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த. முருகன் சூரபத்மனை அவனுடைய குலத்தோடு கொன்று அழித்தான் அல்லவா, அந்த நிகழ்வை கூறுகிறாள். அவன் அவ்வாறு அழிக்கும் போது போர்க்களமே குருதியால் நிறைந்த செங்களம் ஆகியதான். அதனைத்தான் செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த. எதனால் அரக்கர் குலத்தை அழித்தான்? தன்னுடைய அம்பை கொண்டு, செங்கோல் அம்பின், தன்னுடைய வளையாத நேரிய நீண்ட அம்பை கொண்டு அரக்கர் குலத்தையே இல்லாது போகுமாறு செய்தான் செங்கோல் அம்பின். மேலும் அவனது யானை பிணிமுகம் என்று கூறுவர். அந்த யானையும் அதனுடைய தந்தங்கள் எப்படி இருக்கின்றனவாம்? அரக்கர் குலத்தை அழித்து அழித்து அதனுடைய தந்தங்கள் குருதி தோய்ந்து செம்மையாக காணப்பெறுகின்றனவாம். செங்கோட்டு யானை கழல் தொடி சேயை குன்றம், அவன் போர் மரவன் அல்லவா, அதனால் கழல் தொடியை அணிந்திருக்கின்றான். கழல் தொடி சேயை, சேயை என்றால் முருகன், கழல் தொடி சேயை குன்றம். முருகனுக்குரிய இந்த குன்றத்தில் குருதி பூவின் குலைக்காந்தட்டை, இந்த குன்றம் முழுவதும் குலைக்காந்தல் பூக்கள் அதாவது காந்தல் பூங்கொத்துகள் கொத்துகளாய் மலர்ந்திருக்கின்றன. காந்தல் பூங்கொத்துகள் குன்றம் முழுவதும் நிறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த குன்றத்தில் வந்து நீ தலைவிக்கு தரும் பரிசு என்ன? காந்தல் பூங்கொத்துகளையா? வேண்டாம் என மறுக்கிறாள் தோழி. இவ்வழகான பாடலை எழுதிய புலவர் யார் தெரியுமா? திப்புத்தோளார் எனும் புலவர். நன்றி, வணக்கம்.
மேல்